ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கிரேன் சரிந்து விழுந்து 11 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ராட்சத கிரேன் ஒன்று நேற்று திடீரென சரிந்து விழுந்தது. இதில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த ராட்சத கிரேனின் திறனை பரிசோதித்து பார்த்துக் கொண்டிருந்த போது இந்த எதிர்பாராத விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. மொத்தம் 70 டன் எடையுள்ள இந்த கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் 11 பேர் பலியான சம்பவம் குறித்து ஆழ்ந்த வேதனை தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் ராஜ்நாத் சிங் தமது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.